ஜீ தமிழில் ஒளிரு பண்ணுற ரொம்ப ஃபேமஸான சீரியல்னால் அது நம்ம சத்ய சீரியலாக தாராளமாக சொல்லலாம். மேலும் இந்த சீரியலில் நடிக்கிற கதாபாத்திரங்களுக்குன்னு வெளியில் ஒரு மிகப்பெரிய அளவில் ஃபேன் ஃபாலோயிங்கிட்டு வராங்க. ஸோ அந்த வகையில் சத்ய சீரியலில் என்ன கேபி சொல்ல என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க போகிறவங்க பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் இப்போ முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இன்றைக்கி எபிசோட் ஸ்டார்டிங்லேயே நம்ம சத்யாவோட மாமியார் கொடுத்த அந்த பூ எடுத்துகிட்டு நம்ம திவ்யா வராங்க. இவங்க நேராக வந்து அவங்க அப்பாவோட ஃபோட்டோவுக்கு போடாமல் அந்த பூவை நம்ம சத்யமட்ட பிரபு இவங்களோட கல்யாண ஃபோட்டோவில் போடுறாங்க. போட்டது மட்டும் இல்லாமல் பயங்கரமாக கோபமாக சத்யாவை பார்த்து குத்துறாங்க. அதுக்கப்புறம் சொல்கிறாங்க, நான் வந்து திருந்துட்டேன்னு நினச்சியா, நான் வந்து திறந்தவே இல்லை, உன் வாழ்க்கை கெடுக்க தான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ வந்து வாழ்கிறது இப்போ என்னோடய வாழ்க்கை, அதனால் அந்த வாழ்க்கை என்னால் வாழ முடியாது, இருந்தாலும் அதை கெடுக்க முடியும், அதனால் நான் கண்டிப்பாக கெடுத்தேன் தீருவேன் அப்படி மாதிரி பயங்கரமாக சொல்கிறாங்க. மேலும் உனக்கு எனக்கு என்ன சம்மந்தம் இருக்குது, நீ என்னோட தகுதி இல்லாதவ, நீ என் கூட பிறந்தது மட்டும்தான், மற்றது படி நீ ஒன்றுமே இல்லை. அம்மாலாம் ஃபஸ்ட்டு என் பேச்சு தான் கேட்பாங்க, இப்போ உன் பேச்சு கேட்டு தான் வீட்டுக்குள்ளேயே அனுப்புகிறாங்க, உன்னை நான் சும்மா இருக்க விட மாட்டேன், அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கவங்களும் உன் பேச்சு கேட்டு நடக்கிறாங்க, அதெல்லாம் இனி ஒன்றும் இல்லை, உன் வாழ்க்கை எனக்கு எடுத்துகிட்டு தான் இங்கேருந்து போவேன் அப்படி மாதிரி பயங்கரமாக கத்தி சிரிக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம அனிதா, அதுக்கப்புறமா சதாசிவம், அவங்களோட ஒய்ஃப் இவங்க எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. சரவண வாழ்க்கை அப்படி நாசமாக போயிடுச்சு, சத்யா தான் வாழ்க்கை அப்படி நாசம் பண்ணிட்டான், அவனை வந்து ஒரு நல்ல இடத்துக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் அதெல்லாம் வீணாக போச்சு, அவன் வாழ்க்கையை கெடுத்துட்டா, இனி யார் அவனை கல்யாணம் பண்ணிப்பா அப்படி மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில விஷயம் சொல்கிறாங்க, அவன் வாழ்க்கை நாசமாகணும், அவளை சும்மா ஓடக்கூடாது, அவன் வாழ்க்கையை நமக்கு எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம சதாசிவம் ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்கன்னா, அதெல்லாம் முடியாது, அதை நம்ம அக்காவும் பிரபுவும் அவனுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்களே, அவன் சொல்கிறத கேட்டு தான் அவங்க நடக்கிறாங்க, அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி அவன் வாழ்க்கை கெடுக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு பிளான் தான் இருக்குது அப்படி மாதிரி சதாசிவம் சொல்கிறாரு. இவங்களும் என்னென்னு கேட்குறாங்க, அது ஒன்றும் இல்லை, சத்யா வந்து குப்பத்தில் இருக்கும்போது ஒரு பையனை லவ் பண்ணலாம் அப்படி மாதிரி சொல்லி யாரையோ ஒருத்தனை கூட்டிகிட்டு வருவோம், கூட்டிகிட்டு வந்து நம்ம பிரபுவை நம்ப வைப்போம், அவனும் நம்பிடுவான், அதுக்கப்புறம் பிரபு கிட்ட வந்து அவளை பிரிச்சிடலாம் அப்படி மாதிரி சொல்கிறாங்க. இப்படி இவங்க மூணு பேரும் பிளான் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. கரெக்டாக அந்த டைமில் உள்ளே வந்து நம்ம திவ்யா வராங்க. வந்த உடனே இவங்க எல்லோரும் பயந்து போகிறாங்க, நம்ம திவ்யாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிடுச்சுன்னு. திவ்யா வந்து சொல்கிறாங்க, நீங்கள் மூணு பேரும் பிளான் பண்ணி என் தங்கச்சியை இங்கேருந்து அனுப்பலாம் பிளான் பண்ணுறீங்களா, அதெல்லாம் முடிய முடியாது, முதல்ல வந்து என் தங்கச்சி மட்டும் தான் இருந்தா, இப்போ அவளுக்கு சப்போர்ட்டை நான் வந்துட்டேன், அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ நாள் என் தங்கச்சி தனியாக தண்ணி காட்டிகிட்டு இருந்தா, இப்போ வந்து நானும் கூட வந்துட்டேன், இனி ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்கெல்லாம் அப்படி சாக்காய் நிற்கிறாங்க. அப்போ தான் அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி கேவலமான நீங்கள் ஒரு பிளான் போட்டிங்கன்னா எப்படி நடக்கும், நல்ல பிளான் போட மாட்டிங்களா அப்படின்னு சொல்லும்போது இவங்க அப்படி சாக்காயிறாங்க. ஏன்னா நம்ம திவ்யா வந்து இப்போ பழைய மாதிரி இல்லாமல் அவங்களோட நெகட்டிவ் ரோலே மாறிட்டாங்க, அதனால் இவங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியாகுது. அதுக்கப்புறம் அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி நல்ல விஷயங்களை பண்ணாதீங்க, ரொம்பவே வெயிட் பண்ணி தான் பண்ணணும், அதுக்கான காரணம் வரும், நமக்கு ஒரு நேரம் வரும்போது அவளுக்கு ஒரு நேரம் வரும், அந்த நேரம் நம்ம கரெக்டாக அவளை வச்சு செய்யலாம் அப்படி மாதிரி சொல்கிறாங்க. இவங்களும் நம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் அனிதா வந்து கேட்குறாங்க திவ்யா கிட்டே, நீயே இது? ஆமாம், நானே இது, நான் இங்கே வந்ததே என் தங்கச்சி வாழ்க்கை கெடுக்க தான், அவள் வந்து நல்லாவே இருக்கக்கூடாது, இங்கே இருக்கவங்களும் அவள் பேச்சை கெடுதாக இருக்காங்க, அப்படி இருக்கும்போது நீங்கள் சொல்கிற பிளான்லாம் அவங்க கேட்க மாட்டாங்க, அதனால் கரெக்டாக நேரம் வரட்டும், நம்ம எல்லோரும் அவன் வாழ்க்கையை கெடுக்கலாம் அப்படி மாதிரி நம்ம திவ்யா வந்து சொல்கிறாங்க. ஸோ இனி ஒரு எபிசோட்னு கண்டிப்பாக நம்ம பிரபு மட்டும் சத்யா இவங்க வாழ்க்கையை கெடுக்கிறதுக்காக இவங்க நாலு பேர் சேர்ந்து பல விஷயங்கள் பண்ணோன்னு தெரிய வருது. ஸோ இதனாலேயே வர எபிசோடெலாம் பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி எபிசோடை நம்ம மறக்காமல் கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி எங்கள் சற்றுமுன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே உள்ள பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க.